அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில மருந்துகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகளுக்கு ஒரு எளிமையான தீர்வு சொல்லித்தர போகிறோம். அதாவது, பல வருடங்களாக ஆங்கில மருந்துகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை நிறைய பேர் கெடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருள்கள் வெளியேறதுக்கு ஒரு எளிமையான வைத்திய முறை ஒன்று சொல்லி கொடுக்கலாம். இது வந்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி, ஆங்கில மருந்து மட்டுமல்ல, அது சித்தாவாக இருக்கட்டும் அலோபதியாக இருக்கட்டும், எந்த மருந்து சாப்பிட்டு உடம்புனுடைய ரத்தம் கெட்டு போச்சா, உடனடியாக இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, கண்டிப்பாக பூரண குணம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் கெட்டு போனவங்களுக்கும், உதாரணமாக அதிகமாக தண்ணி அடித்து ரத்தம் கெட்டு போனவங்க, பலவிதமான கெடுதலான கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகி உடம்பை கெடுத்துக்கிட்டவங்க, அந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணுன்னாலும் சரி, இல்லை உடம்பை சுத்தி பண்ணணுன்னாலும் சரி, பொதுவாக ரத்தம் சுத்தியிட்டால நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், புரியுதுங்களா? அப்போ இது வந்து பொதுவாக ஒரு நல்ல ஒரு ரத்த சுத்தி மருந்து, சரிங்களா? இன்னும் கூட சொல்லப்போனால், இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தடுப்பூசி போட்டிருப்பாங்க. அந்த தடுப்பூசி போட்டு ஏகப்பட்ட பக்க விளைவுகளை இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்காங்க, புரியுதுங்களா? அப்போ அதுக்கும் வந்து இந்த வைத்தியம் அருமையாக வேலை செய்யும், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம அந்த வைத்திய முறை சொல்லித்தரலாம். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அருகம்புல் தேவை. இந்த அருகம்புல் பச்சையாக தான் வேணும் நமக்கு. அதில் இருக்கக்கூடிய கணுவ நீக்கிடணும். கணுவ நீக்கிட்டு புல் மட்டும் எடுத்துக்கணும். இந்த புல் மட்டுமே நமக்கு வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு, புரியுதுங்களா? சரி, அடுத்தது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவுரி வேர். அவுரி வேர்னு கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். அந்த வேர் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குறுமிளகு, சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மிளகு, ஒரு 10 எண்ணிக்கை, சரியா? ரைட். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுக்குன்னு ஒரு கல் வீட்டில் வச்சுருப்பீங்க, அந்த கல்லில் போட்டு நல்லா தட்டிடுங்க. தட்டி செதைச்சிக்கோங்க. செதைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி, அதாவது 400 மில்லி அளவுன்னு வச்சுக்கோங்க, ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. பாதியாக சுண்டை காய்ச்சணும். காய்ச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் காலில் வெறு வயிற்றுல குடிங்க, சரியா? அதுக்கப்புறம் சாயந்தரம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி வச்சு குடிக்கணும். இப்போ காலையில் வச்சுட்டு சாயந்தரம் குடிக்கலாமான்னா குடிக்கக்கூடாது. ஏன்னா கஷாயங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இதுக்கு பேர் குடிநீர்னு பேர், இந்த குடிநீர்களை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கும், 3 மணி நேரத்துக்கு இருக்காது, சரிங்களா? அதனால் சாயந்தரம் நீங்கள் மறுபடியும் புதுசாக வச்சுக்கணும், புரியுதா? இதுபோல் காலை மாலையாக தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடணும், சரியா? இதை 10 நாள் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷமானது முறிவு ஏற்பட்டு ரத்தம் தூய்மையாக்கப்படும், சரியா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு நாள் கணக்கு தான். அதாவது 10 நாள் அப்படிங்கிறது ஒரு பொது கணக்கு. உங்கள் உடம்பு எந்த அளவுக்கு கெட்டிருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமான நாள் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, புரியுதுங்களா? சரி, இது எடுத்துக்கும்போது ஏதாவது பத்தியம் இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னா, புளி சேர்த்தக்கூடாது, கடுகு சாப்பிடக்கூடாது, நல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் பாவக்காயும் பூசணிக்காயும் சேர்த்தக்கூடாது, புகை, போகம், மது இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. இதுபோல் இருந்து நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூரணமான குணம் கிடைக்கும், சரிங்களா? சரி, நல்லது மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.